அதற்காக அண்ணவரை நாட்டை விட்டு விரட்டி விட்டு கயிறு கண்களை கட்டிவிட்டு அவனை காட்டு விட்டுறானா? அப்படி ஆகட்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு சரி பாதி மட்டும்தான், சரி பாதி மட்டும்தான். நம்ம யாரு கைய வச்சாலும் கை தொட்டி திருமணம் செய்து வந்தான் அர்ஜுன. அர்ஜுன குட்டல அந்த கதைய வனவாசமாக காட்டுக்கு அனுப்பிவிடு. நாட்டுல அவமானம் என்ன ஒரு வார்த்தை அண்ணாத்தில் போய் வார்த்தை உரிக்காத ஒண்ணு. உலகத்தில் நியாயம் என்றால் உன்னை பார்த்துதான் நானே தெரிந்து கொண்டேன். பலம் கொண்டவன் பீமன் அண்ணா. அன்றுராஜத்தில் பத்திர பாஞ்சாலியை நான் மனை முடித்து வந்தால் ஐவருக்கு பாரியாக வாக்குப்பட்டாள். ஆனால் நாலோ நாதினத்தில் பத்திட்டு பதினெட்டு பாரத பொருட்கள் முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. அதுக்கு முன்புதாக என்ன செய்தாய்? ஜோதா பாடினா அல்லவா என்ன திரு ஜானுவியா? மணியை முதல் முறையாக மறுபடியும் வைத்து ஆடினாய். அண்ணனாக பட்டவன் பீமனோ பார்த்தானா? அது மட்டும் கிடையாது. ஒரு பெண் என்று பார்க்காமல் அந்த திருட்டுனா துரியாதனா ஒரு பெண்ணை வைத்து ஆட வேண்டும் என்று உரைக்கும் போது உரைக்கும் போது இல்லை ஒரு வாக்கியாரை நீ தாலி கட்டின மனிதனை வைத்து ஆட வேண்டியமா என்று வார்த்தை என்னிடத்தில் நீங்கள் இருவரும் கேட்டாயா? கேட்கல. அன்னைக்கு கேட்காத பின்னிக்கு நான் போய் கேட்கணும். நான் இருந்து தம்பி தம்பி அப்படி என்றால் பாஞ்சால் ஐக்கிய வேண்டும் போகலாம்.